உலக ஆசையில் ஈடுபடுறது. அந்த ஆசை இல்லைன்னா உலக ஏக்கம் போயிடும். அதனால அங்கே இச்சா சக்தி தேவைப்படும். சக்தின்னு இல்லைன்னா சிவம்ன்றது ஒன்று இல்லை. சக்தின்ற உடல் இருந்தால்தான் சிவம்ன்ற உயிர் உள்ள நிற்கும். அப்போ சக்தி வேணும். அப்போ அந்த சக்தி வேணும்னா என்ன செய்யணும்? உலகத்தில் செயல் செய்யணும். உலகத்தில் செயல் செய்யும்போது அதுக்கு பேர் இச்சா சக்தி, ஆசை சக்தி. இச்சான்னா ஆசை. ஆசை ஆசை உலகத்தில் உபயோகப்படுத்துறது, ஒரு வீடு கட்டுறது, ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது, ஒருத்தருக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் இச்சா சக்தியை சேர்ந்தது. கிரியா சக்தி, கிரியா சக்தின்னா நல்ல பக்தி பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, நல்ல தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் கிரியா சக்தி. இப்போ இந்த செயல்கள்லாம் செய்த ஒரு வாட்டி ஒன்று ஒரு காலம், அடுத்தது தெய்வத்தை வழிபடுறதுக்கு வழி தெரியாமல் கிரியா சக்தி கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றது, அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செய்யுதுன்னு. இதுக்கு அடுத்த நிலையை அது உயர்த்தது உன்ன. இச்சா சக்தியிலேருந்து கிரியா சக்திக்கு இழுத்துது, கிரியா சக்தியிலேருந்து ஞான சக்திக்கு இழுக்குது, ஞான சக்திக்கு போகும்போது தெய்வ தரிசனம் கிடைக்குது. இப்படி மூணு சக்திகள் சேர்ந்து தான் உலகம். மூணு சக்திகள் சேர்ந்து தான் இயக்கம். விஷ்ணு, சிவம், சக்தி. இது மூணு சக்தின்னு வந்து மூலாதாரம், விஷ்ணு வந்து வயிறு, சிவம் வந்து தலை. உடலுக்குள்ளும் மூணு செயல் தான், உலகத்துலேயும் மூணு செயல் தான். இப்படி நடந்தால் தான் அந்த மூணு சக்தி, மூன்று சக்திகளுடைய நிலை செயல் கிடைக்கும். அப்போ இந்த மூன்று சக்திகளையும் வந்து ஒன்றா இணைக்கிறது தான் ஞான சக்தி. ஞான சக்தி, ஞான நிலைக்கு தனித்தனியாக இருந்த பொருள். யோகத்தினுடைய நிலையே என்ன? அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கிற பொருளை ஒன்றா ஆக்கிறது தான் யோகம். ஒன்றா ஆயிட்டால் ஞானம். அந்த ஒன்றா ஆகிற வரைக்கும் யோகம் தான் செய்ய முடியும். அந்த ஒன்றா சேர்க்கறது தான், அதனால தான் சொன்ன அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவித்தேந்தும் விட்டேறி போன வெளிதில்ல. இந்த அஞ்சு பஞ்சபூதம் உடலுக்குள்ள நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த அஞ்சு பஞ்சபூதம் இருக்கு. இது அஞ்சையும் இப்போ வாய் பேசுது. ஆனால் வாய் பேசுனா காது கேட்குது, மூக்கு கேட்கல. மூக்கு மோர்றது அந்த வாசனை வாய்க்கு தெரியல. காது கேட்குது, காது கேட்கறது கண்ணுக்கு தெரியல. ஆனால் அஞ்சும் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு செயல்பாட்டிலேருந்து இன்னொரு செயல்பாட்டுக்கு போகல, அது அதனுடைய செயல்பாடு செய்யுது. இப்போ இது தனித்தனியாக இருக்குது. இந்த அஞ்சையும் ஒன்றாக்கிடணும். அஞ்சு தனித்தனியாக இருக்கும்போது ஏகன் ஒன்னானா, அஞ்சும் தனித்தனியாக இருக்கும்போது அநேகன் ஒன்னா ஆனா ஏகன். அப்ப ஏகன்னா கடவுள் ஆயிட்டேன். அஞ்சு தனித்தனியா இருந்தா மனுஷனாகிற, இதுதான் வித்தியாசம். தன்னையே இழக்கிறது தான் ஆன்மீகம். தன்னை வளர்த்துக்கிறது, தன்னை வளர்க்கறதுக்கு தான் எல்லாருமே தன்னை ஆன்மீகன்ற பேரை வச்சுக்கின்னு தன்னை வளர்த்துக்கிறது தொழில். ஆனா தன்னையே அழிச்சுக்கிறது ஆன்மீகம். தெய்வத்தை அடையறதுக்காக அவன் தன்னையே அழிச்சுக்கணும், அப்பதான் அதான் ஆன்மீகம். இப்போ எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பென்ஷன் வருது, நான் சாப்பிட்டுட்டு அழகாக வீட்டில் இருக்கலாம். ஆமாம், மூணு வேலை மருமகளுங்க பொண்டாட்டி எல்லாரும் நல்ல சாப்பாடு நல்ல இது, நான் யாரையும் கேட்க வரல, அவங்க அவங்களே கூப்பிட்டு போட்டுறாங்க, சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கலாம்ல, நான் ஏன் இங்கே வந்து உட்காந்து கத்தின்னு போனேன். சரி, இதை சம்பாதிச்சின்னு போய் நான் என்ன மதராசில் நாலு வீடு வாங்கி வச்சுக்கிறேன்னா? இல்லை இல்லை, இதை உலக மக்கள் உபயோகப்படுத்துக்காக இதை இவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டு கட்டியிருக்கோம். கண்டிப்பாக இல்லையா? இது யார் பேர்லையுமே இல்லை, பொது ட்ரஸ்ட்டு, மக்களுக்காக, முழுக்க மக்களுக்காக. அப்போது தன்னை அழிச்சிக்கின்னு பேசிக்கின்னுக்கிறேன், தன்னை அழிச்சிக்கின்னு செயல் செய்துங்கிறேன், இது ஆன்மீகம். தன்னை வளர்த்துக்கணும், அது வியாபாரம். அதனால் இன்றைக்கி ஆன்மீகம்ன்றது வியாபார ரீதியாக போயின்னு இருக்குது. இதை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா. யார் தடுக்கிறது? எல்லா மதத்துலேயும் அது. ஆமாம், ஒரு மதத்தில், இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும் இது நடக்குது. இதை போய் யாராலையும் தடுத்துட முடியாது. கடவுளை பார்த்தான் மனுஷனை, இவன் திருந்தவே மாட்டான், எவ்வளோ சொன்னாலும் விட்டுட்டான். எக்கன்னா கெட்டுப்போ கிட்டத்தில் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் வேணே,
உலகம் அழிவா, இன்னொரு 1500 வருஷத்தில் உலகம் மண்மோடாகும். திருப்பி பொது உலகம் தோன்றும் போது தான் உலகம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இன்னும் கொடூரமாக போயின்னு இருக்கும். ஏன்னா அழிவை நோக்கி போயின்னுக்கிறான் மனுஷன், ஆசையை அளவில்லாத வளர்த்துக்கணுக்கிறான். அதனால் இந்த விபரீதங்களான செயல்கள் தான் செய்வோம். நல்ல செயல் செய்ய மனம் விரும்பாத ஒன்று. அவங்க கேட்பான், நல்ல செயல் செய்தால் எனக்கு தான் லாபம் பண்ணுவோம். ஏன்னா செயலுக்கு லாபத்தை எதிர்பார்க்குறோம். நல்ல செயல் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ நான் செய்வேன்னா ஏதாவது எனக்கு ஆதாயம் கிடைக்கணும். அப்போ நான் நல்லது செய்ய முடியுமா? தீமை தான் செய்ய முடியும். இதுதான் இன்றைக்கி நடந்தங்கிறது ஆன்மீகம். அன்பிகன்ற பேரில் தன்னை வளர்த்துக்கிட்டு பிறரை வந்து அழிக்கிற ஒரு நிலை தான் செயல் தான். ஆமாம், இவன் தயாராகிறான் அழியத்துக்கு. அழியிறது தயாராக இருக்கு. ஆ, அவனை போய் நீ நிறுத்த முடியுமா? கண்ட்ரில் போய் ஊந்து சாக போட்ட ஐசேபில் வேலை செய்கிறான். அவன் சொல்கிறான், ட்ரெயினில் மாட்டிக்கு போகிறேன்றான். நாலு பேர் போயிட்டு வானடா வேலை வெட்டி செய்கிற சம்பளம் வருது நல்லா சாப்பிட்டுறேன்டான்னா கேட்காத போயிட்டு ட்ரெயின் தண்டவாளத்தில் கை கொடுத்தான். வண்டி வரும்போது பின்னாடி இருந்தால் என்ன பண்ணுவான், காலை பிடிச்சி வச்சுட்டான். ஆனால் வந்த வண்டி என்ன பண்ணிச்சு, இது வரைக்கும் போயிடுச்சு ரெண்டு கை. சாவல ஆனா ரெண்டு கையும் போயிடுச்சு. திருப்பி அவன் கேட்டாண்ட வந்து அந்த மொட்டைக்கையை வச்சு நான் ஆட்டுறான் வச்சல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் விதி அது தான், அதை போய் யாரும் தடுக்க முடியல. தடுத்தாலும் அவன் கேட்கல. அந்த மாதிரி போகிற உன்னை போய் நீ தடுக்கலாம் முடியாது. மௌன உபதேசத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடல்கள் அங்கங்கே அங்கங்கே ரொம்ப சிறப்பாக வந்து குறிப்பிடுறார். எல்லா மகானும் சொல்லிக்கிறான், ஆனால் மனுஷனால் எடுத்துக்க முடியல. ரொம்ப உயர்ந்த உபதேசம் என்றும் உபதேசத்தை கடவுளே வந்து அந்த உபதேசம் கொடுக்குறவர் கடவுளுக்கு சமமானவர் சொல்லி அருணகிரிநாதர் சொல்லி. அதுதான்ப்பா, அதை யார் கடவுளுக்கு சமமாக நினைக்கிறான்? அங்கே வரவன் கடவுளுக்கு சமமாக நினைப்பானா குருவை? அது ஒரு காலங்கள், 700-800 வருஷத்துக்கு முன்னே இருந்தார் திருவண்ணாமலையில் அருணகிரி. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் கொடூரமாக இருந்தார், ஆனால் முடிவில் பெரிய மகானாகி 16,000 பாட்டு பாடினார். அவர் அந்த மௌனத்தை பற்றியும் பாடினார். அதை சொல்கிறாரு, செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான்னார். சும்மா இரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலே. ஆமாம், அந்த சும்மா இரு அப்படிங்கிறது மௌனத்தை. அப்போ சும்மா இருன்னா மௌனமாயிடுறான்ட்டார். ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியல எனக்கு. அப்போது சும்மா இருன்னு சொல்லும்போது 12 வருஷம் சும்மா இருக்கிறான் பேச்சு இல்லாமல். 12 வருஷம் பேச்சு, இப்போ ஒரு மனுஷன் பேசாமல் இருந்தான்னா அவனுக்கு குருவே தேவையில்லை, இயற்கையிலேயே ஞானம் பொருந்துடும். எந்த குருவும் தேவையில்லை. 12 ஆண்டுகள் பேசாமல் ஒரு மனிதன் இருக்கணும். இருந்தான்னா அவனுக்கு ஞானம் தானாகவே பிறக்கும். அப்படி ஞானம் பிறந்த காலத்தில் ஒரு வர முருக பெருமான் திருப்பி வர பேச்சு வரல. அவருக்கு சும்மா இருந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பேசலை இவர். 12 வருஷம் பொறுத்து வந்த உடனே இவர் அழுகுறாரு, பேச்சு வரல. என்னை என்னத்துக்கடா இப்படி பண்ண பாவி அப்படின்னு கேட்குறாரு. நாக்க நீட்டுறான்றாரு. அச்சரம் எழுதுறாரு. ஓம்ன்றது தான் உலகம், ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றது தான் செயல். இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு சாமி வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனித ஜீவராசிக்கும் ஓம் தான் கடவுள். அது உணர்றது இல்லை, ஒத்துக்கிறதும் இல்லை. அது ஒரு மத எழுத்து ஆகிட்டாங்க. அது ஒரு இந்து ஒரு மதத்துக்கு ஒவ்வொரு எழுத்து வச்சுருப்பான். அம்மா வயிற்றில் இருக்கும்போது அந்த எழுத்தெல்லாம் இருக்குதான்னு பார். அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஒரு குழந்தை ஓம் ஓடிகள் தான் இருக்கும். அது எந்த அம்மா மரம் செடி கட்டினா நீ மதத்துக்கு வச்சுக்கிற எழுத்து வரல பார், ஓம் ஓடிகள் தான் முளைச்சி வரும். அது ஒரு மண்ணில் ஒரு விதை நட்டினாவே அதை முளைச்சி வரும்போது ஓம் ஓடிகள் தான் முளைச்சி வரும். அப்போ உலகம்ன்றது உண்மை ஓம் தான், உயிரினம்ன்றதும் உண்மை ஓம் தான், மீதெல்லாம் கற்பனை தான். நீ வச்சுக்கிற எழுத்து நான் வச்சுக்கிற எழுத்தெல்லாம் கற்பனை தான். ஓம் மட்டும்தான் அந்த உலகம். ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றது தான் பிரணவம். அந்த ஓம்ன்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு. பேச்சு வருது. பேச்சு வந்த உடனே பாடுப்பா இனிமேல் அப்படின்றது. நான் என்னையா பாடுறது? உன்னை பற்றி பாடாதவனே இல்லை, எல்லாத்தையும் பாடிட்டாங்க, அப்புறம் நான் என்ன பாடுறது அப்படின்னும்போது புகழ்பாடுன்றான். எல்லாரும் பாடினாங்க என்னை பற்றி, நீ என்னுடைய புகழை பாடுன்றான். அதனால் சொல்கிறான், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சு செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை தனியானை சகோதர தேடும் காய மாமுகனை சாடும் தனியானே சகோதரனே உல்லாச நிறகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே
எல்லா மர என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபத்தியனா. இனி எனக்கு உலகத்தில் என்ன இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. நீ தான் உறவு, நீ தான் தெய்வம், நீ தான் என் நண்பன், நீ தான் நான். எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் உலகத்தில், உன்னை தவிர வேற எதையும் நான் வச்சில்லை. ஆனால் எனக்குன்னு இருக்கிற சொத்து நீ தான், நீ சொல்லு வழியணும்.